ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கும் ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ஒரு மார்னிங் ருட்டீன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி 5:30 நான் மார்னிங் ப்ளாகோ மார்னிங் ரொட்டீனோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எந்திரிச்சது நம்ம வெட்டை வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டாலே ஒரு ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, நான் முன்னாடி இருக்கிற ப்ளாகும் இப்போ வரக்கூடிய வ்ளாக்ஸும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஒர்க் போகிறதுனால அது ரிலேட்டடான ப்ளாக்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்ததும் இதை மறக்காமல் நான் பண்ணிடுறது கொஞ்ச நேரம் பால்கனிலிருந்து சில்லான இந்த ப்ரீஸ் வைபு அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் ரொம்ப நாள் ப்ளீஸிங்காக காமாக இருக்கும். இந்த ஒர்க்கில் கொஞ்சம் டிக்காக இப்படி அப்படி போயிட்டுருக்க டைமில் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மார்னிங் டைம் எனக்கு. ஸோ அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெஷ் பண்ணுறது, க்ளீனிங், மற்ற ஒர்க்ஸ்லாம் வந்து மார்னிங் நடக்கக்கூடியதெல்லாம் நடக்கும். ஸோ க்ளீன் வந்து ரூமை ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் வந்ததும் என்னோடய இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு என்னோடய ஒர்க் ரிலேட்டடான இதெல்லாம் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்ததும் வீடு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் இன்னும் நம்மளுக்கு மைண்ட் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஷார்ப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ கெட் ரெடி ஃபார் ஒர்க் அப்படின்றத இன்றைக்கி கிளம்புறதா உங்களுக்கு இந்த மினிமலிஸ்ட் லுக்கை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லுக்கு க்ரியேட் பண்ண சொல்கிறது ரெடியாக இருக்கேன், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேரில் இருக்கக்கூடிய சிக்கலாம் வந்து எடுத்துடலாம். டெய்லியும் ஒரு 5 drops அளவே நான் என் தலையில் வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். அதிகமாக போட்டாலும் அப்படியே எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் லைட்டாகவும் போட்டுக்கிறேன். எண்ணெய் போடாமல் இருந்தாலே என் தலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேர்லியாக இருந்தனால. அதனால் லைட்டாக நான் அப்ளை பண்ணி சிக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் வேறு எது மாதிரி வீடியோஸ் வேணும் எல்லாமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய ரெகுலரான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் எனக்கு ஓப்பன் போஸ் வந்து என்லார்ஜ் ஆகுது, அதனால் ஐஸ் க்யூப் வச்சு லைட்டாக ஒரு 15 seconds நான் வந்து மசாஜ் கொடுத்துக்கிறேன் ஓப்பன் போஸ் இருக்கிற இடத்துல. இன்கேஸ் நீங்கள் ஒரு வெட்டிங்கோ ஃபங்க்ஷனுக்கோ மேக்கப் போடும்போது ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா மேக்கப் கொஞ்சம் லாங் ஸ்டேவாக வந்து இருக்கும். ஸோ இந்த டிப் நீங்கள் அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஓப்பன் போஸ் இருக்கிறதுனால இதை மாதிரி நான் வந்து லைட்டாக வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக நான் 15 seconds மசாஜ் பண்ணிவிட்டு என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பெர்க்ரீம் வந்து 1% வைட்டமின் சி டோனர் வந்து ஆரஞ்சு டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வெயில் முடிஞ்சு இப்போ மான்சூன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு வருது, அதனால் நீங்கள் டோனரோ சன்ஸ்க்ரீனோ கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ரெகுலராக உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பூஸ்டப்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. ஸோ எப்படி உங்களோட ஸ்கின் கேர் வந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு யூஸ் பண்ண மாதிரியே தான் இருக்கணும். பட் இங்கே மான்சூனாக வந்து இருக்கணும், ஸ்கின் டைப் கேட்ட மாதிரி இருக்கணும், நல்லா ஹைட்ரேஷனாக நல்லா இருக்கணும். அடுத்தது வந்து இந்த டாட் அண்ட் கீழேருந்து இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாய்ஸ்சரைசரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க்குக்கு கெட் ரெடி ஆகுது. ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளோட நெக்கு, ஹேண்டு, அப்புறம் வந்து கால்லாம் கூட நீங்கள் நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மாமாத்தோட ஹைட்ராஜல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மான்சூன் தானே சன்ஸ்க்ரீனை விட்டுறாதீங்க, சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ லைட்டான சன்ஸ்க்ரீனோட கழுத்துக்கு கை கால்கள்லாம் அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இது ஒரு எவ்ரிடே ஒரு கோ டு மேக்கப் லுக்கு, சிம்பிளிஸ்டிக்காக வந்து இருக்கணும், சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ADSஓட ப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இல்லை நான் கன்சீலரோ ஃபவுண்டேஷன் அதை மாதிரிலாம் எவ்ரிடே பேஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய ஒர்க்குக்கு. இதுதான் எனக்கு ஸ்வெட் ஆனாலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதனால் இப்படியே தான் என்னோடய டெய்லி லுக் வந்து போகும். பட் மேண்டிட்டரி நம்ம மாய்ஸ்சரைசர், டோனர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைனரும் வந்து நான் வச்சுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து இன்சைட் காஃபி கமான்ஷேடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலில் அந்த ஆக்சரீஸ் அவுட்ஃபிட்ஸ்லாம் மாற்றிக்கலாம். அண்ட் நிறைய என்னோடய கெட் ரெடி வித் மீ ப்ளாக்ஸும் நான் யூடியூப்பில் கூட நான் போடுறேன் ரொட்டீன்ஸ்லாம், அதுலேயும் மறக்காமல் பாருங்கள். ஃபைனலாக ட்ரெஸ் வந்து இன்றைக்கி நம்ம வேறு பண்ணது வந்து அமேசானில் தான் வாங்கினது ஒரு டாப் அண்ட் பேண்ட்டு. இன்றைக்கி காமிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னோடய ஹால் பேக் ஸ்டோரில் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், தேவைப்பட்டாங்க செக் பண்ணிக்கோங்க.
எஸ் ஒர்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஒர்க்கு இப்போனா கரண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ரீசெண்டாக என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராண்ட் ஜூக்கில் இருந்து இந்த ஸ்லிங் பேக், அதாவது இது லேட்டஸ்ட் மாடலு, காஷ்மீரி டுலிப்ஸ் ஸ்லிங் பேக் தான் யூஸ் பண்ணுறேன். இது ப்ரௌட்லி இந்தியனான ப்ராண்டு, பீட்டா அப்ரோடு. உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும், இல்லை எந்த ஒரு அனிமலோட ஹார்ம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஹேண்ட் கிராஃப்டடு. உங்களுக்கு இதில் வந்து ஃபோனு, அப்புறம் வந்து இயர்ஃபோன்ஸு, அப்புறம் பென்னு, கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டடான மாஸ்க்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கின் கேர் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி, இல்லை ஸ்பேஸும் வந்து இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் கிளாசிக்காகவும் இருக்கிறன்னா குர்த்திக்கும் இதை மாதிரி ஸ்லிங் பேக் நீங்கள் போடும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, உங்களுக்கு டிசைன்ஸும் நல்லா இருக்கிறனால, உங்களுக்கு எல்லா குர்த்திக்ஸும் வந்து அப்படியே மேட்ச் ஆகும். இதை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட பர்ச்சேசிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுற போது என்னோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு சர்டன் ஆஃபரும் வந்து கிடைக்கும். ஸோ ஒர்க்குக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூக் பேக்கில் இந்த காஷ்மீரி பிரிண்ட் பேட்டர்ன் இருக்கிறதுனால நம்ம எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் அழகாக வந்து மேட்ச் ஆகிடும். பார்க்க வந்து நல்லா அவுட்ஃபிட்டர் இல்லாமல் ட்ரெண்டியாகவும் இருக்கும் வேர் பண்ணும்போது. ஸோ நான் வந்து என்னோடய ஒர்க்குக்கு வந்து கிளம்பியாச்சு, ஆன் தி வே டு ஒர்க். ஸோ நான் இப்போ போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே போகிறது அப்படியே இந்த வ்ளாக்லேயும் வந்து காமிச்சிருக்கேன். எவ்ரிடே மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் வந்து நம்ம லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. ஃபேஸ் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே எப்பயுமே கவர் பண்ணிப்பேன். அது இல்லாமல் டஸ்ட்டும் வந்து நம்ம ஃபேஸில் படுறதுனால ஃபுல்லாகவே கவர் பண்ணிப்பேன். இதை மாதிரி என்னோடய ஒர்க் ரொட்டீன், கெட் ரெடி வித் மீ, இதை மாதிரி ப்ளாக்ஸ்லாம் பார்க்க பிடிக்குமா, இல்லை ஏஸ்தட்டிக்கான ஹோம்லி ஹோம் பாடி ப்ளாக்ஸ் மாதிரி பார்க்க பிடிக்குமா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் ஒர்க் போகிறதுனால எடிட் பண்ண டைம் இல்லை. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் ட்ரெயின். எத்தனை பேருக்கு பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். குயிக்காகவும் டிராஃபிக் இல்லாமல் ரீச் ஆகிடலாம். ஸோ ஆஃபீஸ் கேட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு அண்ட் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் போனதும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 to 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒர்க்குக்கு. ஸோ இதோட ரீசன்ஸ் பர்ச்சேஸ் தான். நான் கண்டிப்பாக இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு டே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு, அதனால் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்து ஒரு சூப்பரான பிளாக்ல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ சேனல் கிளாம்கர் தமிழ். பை பை.